கலக்க சிமனை அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் வைரம். நீ நம்ம கூட ஷோல காப்பே ரணசிங்கத்தோட சினிமாகிராஃபர் என் கே ஏகம்பரம் சார் தான் இருக்காங்க, வாங்க பேசலாம். எனக்கு வந்து விஜய் சார், விஜய் சார் நான் தமிழன் காவலன் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபிலிமா இருக்குல்ல. உங்களுக்கு நயன்தாரா என் கூட 4 படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் சார் சார் அப்படியே ஃபிட் ஆயிடுவார். அவருக்கு வந்தா அப்படி என்ன கட்ட கடந்தா கூட எடுத்து அடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் சாரி தலைவா அப்படின்ட்டுருவாரு. டெஃபினட்டா இது வந்து எனக்கே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் தான் இது. ஒரு குடிகார கேரக்டர், முத நாள் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே ஒரு அன்லெவலில் படுத்திருக்கிற ஒரு கேரக்டர், அது அப்படியே உண்மையாக கேரி ஆச்சு. அந்த தூக்கு மாட்டக்குள்ளெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒன்றும் பண்ண முடியலை. முதல்ல வியூ பாயிண்ட் வழியாக பார்த்த ஒரு நடிகர், அந்த 4 நாளும் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருந்துச்சு. விஜய் சார் வந்து எனக்கு குஷி மூலம் வந்து எங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது. இவர் வந்து எனக்கு முதல் வாழ்க்கை கொடுத்தவர், அப்போவே அவர் சொல்லிட்டு இருந்தார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க பர்சனல் லைஃப்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன் சார். ஓகே, நான் ரிசர்ச் பண்ணதுல எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சு. எப்படி சார் இன்ஜினியரிங் டு சினிமாகிராஃபி? எனக்கு என்னன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தேன். ஓகே சார். ஒர்க் எல்லாம் பண்ணேன், இங்க ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். எனக்கு அந்த ஒர்க் வந்து எனக்கு நான் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டியான ஜாபாக நினச்சேன் நான். ஓகே, அது மண்டை போட்டு குழப்பிக்கிற ரொம்ப புரிஞ்சிருக்கும். செட் ஆகாது, நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகலாம்னு 95ல் நான் வந்து திரைப்படக் கல்லூரியில் அப்ளிகேஷன் போட்டேன். ஓகே சார். 94ல் போட்டேன், கிடைக்கல. அப்புறம் 95லையும் போட்டேன், அப்போ தான் கிடச்சிச்சு. ரொம்ப முட்டி மோதி போய் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே சார். அதுக்கப்புறம் தான் ஜீவா சார் வந்து என்னுடைய சொந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜ், அப்போ அவர் எதேச்சா இந்தியன் ஷூட்டிங்கில் வந்து சந்தித்தேன். அப்போ சொன்னார், இப்போ ஃபிலிம் ஷூட்டில் படிக்கிற அந்த ஹாலிடேஸில் வந்து வேணாம், நீ ஷூட்டிங் அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின். அது அப்படி தான் வந்து நான் படங்கள் உல்லாசம், சந்திரலேகான்னு மலையாள படம் இதெல்லாம் வந்து போய் அந்த 1 மந்த்து வெக்கேஷனில் போயிட்டு அப்படி பண்ணுவேன். அதுக்கப்புறம் எண்டில் வந்து அவர்கிட்டே ஜாயின் பண்ணி 2000ல் வந்து 12B பண்ணக்குள்ளே அவர் நான் ஒர்க் பண்ண, ஆமாம், ஜீவா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். 12B படம் ஜீவா சார் டைரக்ஷன் ஆரம்பிச்சோன்னே அவர் சொன்னார், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும் டைரக்ஷனில், அதனால் நான் இனியும் வந்து கேமராவை ஹேண்டில் பண்ணிக்க, அதான் அப்பப்போனா நான் வந்து பார்த்துக்குறேன் எல்லாம் எதாக இருந்தேன்னா. அதுக்கு பிறகு 12B முடிஞ்சவுடனே சொன்னார், யூ ஆர் ஃபிட் டு த கேமராமேன், இண்டிபெண்ட் கேமராமேனு, உனக்கு அந்த இதெல்லாம் எல்லாமே இருக்குது, நீ நான் உனக்கு ஒரு படம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னால எக்ஸைட்டாக தமிழன் ஃபிலிம். தமிழன் படம், எஸ் ஆமாம், தமிழன் ஃபிலிம் வந்து அவருக்கு வேண்டிய படத்தை எனக்கு சொன்னார். ஆனால் விஜய் சார் வந்து எனக்கு குஷி மூலம் வந்து எங்களுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது. அப்போவே அவர் சொல்லிட்டு இருந்தார், படம் பண்ணால் சொல்லு, நான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஜீவா சார் விட்டு வெளில வந்துட்டேன் இதுமாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த 12 இது தமிழனுக்கு வந்து சாய்ஸ் வரக்குள்ள எனக்கு அவரே ரெக்கமெண்ட் அவரை ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு. அதுலேருந்து உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாம், ஜேர்னி. சூப்பர் சார். பொதுவாகவே சொல்லுவாங்க, டேலண்டான மக்கள் எல்லாமே ரொம்ப சைலண்டாக தான் இருப்பாங்க, தர்மசாலி எப்பவுமே அமைதியாக இருப்பாங்கிறாங்க. அது நீங்கள் உண்மையில ஒரு எடுத்துக்காட்டு தான் சார். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க, நீங்கள் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்களே சார், அதுவே ஆச்சரியமாக இருக்கு. நான் வந்து ஒரு விவசாய ஃபேமிலி பேசிக்கலி, அது இல்லாமல் நாங்கள் எங்கள் ஃபேமிலியே கம்யூனிஸ்ட் ஃபேமிலி. ஸோ அந்த எளிமை அங்கேருந்தே கற்றுக்கிட்டோம். ஸோ நம்ம என்ன தான் எங்கே போனாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், அதுக்காக போய் நம்ம மாறிக்கக்கூடாது. வேறு ரூட் எங்கேருந்து வந்தாலும் மறக்கக்கூடாது. அதுதான் அதுதான் நான் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தவன், அந்த ஒரு எனக்கு ஒரு அடிப்படையான பேசிக்கில் இது இருக்குது. அதுபோல் நம்ம எல்லாருக்கும் அந்த இது பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி நிறைய லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தமிழ்லேருந்து ஹிந்தி போகும்போது, இப்போ ஹிந்தியில் இப்போ நீங்கள் சமயத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நெப்போட்டிசம் நிறைய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. நீங்கள் போன ஆரம்ப காலத்தில் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணீங்களா சார் இந்த மாதிரி தமிழ்லேருந்து வர்றதுனால நம்ம ஒதுக்குறது அந்த மாதிரி ஏதாச்சும்? எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் வரலை. என்னென்னா நான் ஒர்க் பண்ணது வந்து பிரியதர்ஷன் சார் கூட தான் வந்து ஒர்க் பண்ணேன். அவர் வந்து நாங்கள் டீமாக போகல, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு இதெல்லாம் ஒரு 50% வந்து தமிழ் தான், வந்து தமிழில் தான் பேசிகிட்டு இருப்போம். ஆர்டிஸ்ட்லாம் அப்படி பார்ப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ டெக்னீஷியன் பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் 90% வந்து ஒன்லி தமிழ் கேமராமேன் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கேவி ஆனந்த், திரு சந்தோஷன் சார், எல்லாமே பி சார் தான் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே டெக்னீஷியனுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. நம்மளுடைய உழைப்பும் அவங்களுக்கு அந்த டைம் அது பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க.
அதனால தான் இங்கேருந்து அவங்களுக்கு நம்மளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அங்கே வந்து 5-star ஹோட்டல் கொடுத்து இவ்வளவும் பண்ணி தான் நம்மளை பண்ணுறாங்க. சின்ன சின்னது விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து எனக்கு அந்த மாதிரி வந்ததில்லை, நான் ஃபேஸ் பண்ணதில்லை. கண்டிப்பாக சார், சூப்பர். இப்போ நம்ம படத்தை பற்றி சொல்லுவோம் சார், பேசுவோம் சார். காப்பே ரணசிங்கம் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எப்படி சார் உள்ளே வந்தீங்க? இது வந்து எனக்கு விருமாண்டிய தம்பி வந்து அறம் படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணினேன். அறம் ஒர்க் பண்ணக்குள்ளே அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்போவே சொல்லிட்டு இருப்பானே, நான் ஒரு படம் பண்ணுவேனே கண்டிப்பாக எனக்கு பண்ணி கொடுக்கணும், நான் நீ நல்ல கதையாக கொண்டு விட பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திடீர்னு நான் இது மாதிரி ஒரு படம் பண்ணுறேனே, நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. சரி ஓகேன்னு கதை சொன்னாங்க. எனக்கு கதை சொன்னோடனே அது வந்து எனக்கு அந்த இயற்கை கதை கேட்டேன்னா அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெசிவான ஒரு லைஃபோட ஒரு கதை. எல்லா விதமாகவும் பண்ணுறோம் நம்ம, எல்லா ஜேர்னர்லேயும் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஜேர்னர் நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைச்சது இல்லையே. ஒரு நான் சொன்னேன் அவன்கிட்ட, டெஃபினட்டாக இது வந்து எனக்கே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் தான் இது, நல்ல ஒர்க்கு, ஆனால் எக்ஸ்ட்ராடினரி கதை, எமோஷன்ஸு, அதை அப்படியே எடுத்துகிட்டு வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரினு உடனே நாங்கள் ஷூட்டிங் கிளம்பினோம். யா சார், சூப்பர். நான் ஆக்சுவலாக அவட்ட இதுக்கு முன்னாடி அவரை இன்டர்வியூ பண்ணும்போது தான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நாங்கள் எனக்கு எல்லாமே இந்த படம் எப்படி அமைஞ்சிச்சு எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமே எனக்கு பெஸ்ட்டாக கிடச்சிருச்சு. ஆமாம், அதில் எனக்கு வந்து ஒருத்தவங்க கூட வேலை செஞ்ச மாதிரி இல்லை, குடும்பத்தில் ஆளுங்க மாதிரி நான் முறை வச்சாலும் கூப்பிடும், எல்லாத்தையும் மாப்பிள்ள அண்ணன் தான் கூப்பிடுவேன். அந்த விதத்தில் எனக்கு ரைட்டராகட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் எனக்கு குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி வந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னார். திரு உங்களுக்கும் அவருக்கும் நட்பு பற்றி சார், உங்களுக்கும் இயக்குனர் திரு இவர் விருமாண்டிக்கும் நட்பு பற்றி. விருமாண்டி வந்து என்னென்னா எல்லாருக்கும் வந்து நிறைய உதவிகள்லாம் பண்ணுவான். யூனியனில் வந்து அவன் ஒரு மெம்பர், அந்த இதில் கமிட்டியில் இருந்தான். அப்போ யாருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது பஞ்சாயத்துனா உடனே விருமாண்டி தான் முன்னாடி நிற்பான். அப்போலேருந்து எனக்கு அந்த யூனியனில் இருக்கிறது வந்து நல்ல பழக்கம். அதுக்கப்புறம் அந்த அறம் படத்தில் ஒரு 6 months ட்ராவல் பண்ணான், அது ஒர்க் பண்ணக்குள்ள ரொம்ப பழக்கம். இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த அண்ணன் அப்படின்ற ஒரு பாசத்தோடு இருக்கும். அதேமாதிரி சண்முகம் வந்து ரைட்டர் சண்முகமே என்னை மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். ஸோ இவங்களுடைய ரெண்டு பேரோட பங்களிப்பும் உழைப்பும் இருக்குல்ல, அது வந்து அதுக்கு நாங்கள் உயிர் கூட்டியிருக்கோம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார், அப்படி சொல்ல முடியாது, உங்கள் எல்லாரும் பங்களிப்பு தான் படத்துக்கு உயிர் கொடுத்துருன்னு சொல்லலாம். நீங்கள் பேசும்போது தெரியுது உங்கள் வேவ் லென்த்து எப்படி இருக்குன்னு தெரியும், உங்கள் எல்லாரோட வேவ் லென்த்துமே. கண்டிப்பாக சார், இப்போ அது மட்டும் இல்லாமல் படம் வந்து முழுக்க முழுக்க ராமநாதபுரம் பக்கம் ஷூட் பண்ணப்பட்டது, அது ஒரு ட்ரை ஸ்டேட்னு தெரியும். ஸோ என்னென்ன மாதிரி சவால்களை நீங்கள் சந்திச்சிங்க படம் ஷூட்டிங் அப்போ? என்னென்னா இது வந்து ஃபுல்லாகவே இந்த படம் அவன் சொல்கிறான்னா எனக்கு வந்து இந்த படத்தை பார்க்கக்குள்ள வெப்பம், அதாவது அந்த 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 ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். எங்களுக்கு போகக்குள்ள கொஞ்சம் க்ளவுடி எல்லாம் ஆகிப்போச்சு, மாறி மாறி வரும். ஸோ ஒரு காலைல சீன் எடுப்போம், ஈவினிங் வந்து லிட்டில் க்ளவுட் ஆகிடும். ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணணும், இல்லை பாதி சீன் இப்படி இருக்கக்கூடாது பாதி சீன் அப்படி இருக்கக்கூடாது, இல்லை அதை மேட்ச் பண்ணி அந்த கண்டினியூட்டி எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி அதை ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்துட்டு டீசர் பார்த்தோன்னே எல்லாருக்கும் விஜய் சேதுபதியும் சரி ஐஸ்வர்யா ராஜன் தனித்தனியாக ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு சார் நம்ம பார்த்த லுக்கை விட, என்னென்னா இது வந்து ஒரு ரஸ்டிக்கான ஒரு டஸ்டி ஃபீலில் உள்ள லுக்கில் உள்ள படம், அதுதான் வந்து அந்த வாழ்வியல் அவங்களோட வாழ்வியலே அதுதான். அங்கே வந்து கருவேல மரங்களும் வறண்ட பூமி இது ரெண்டும் தான் இருக்கும், இல்லை பனைமரம், இந்த மூணு தவிர்த்து நீங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து அழகுபடுத்தி எப்படி அழகும் படுத்தணும், ஆனால் அந்த கதைக்கு வந்து ஒரு அது ஒரு எலமெண்ட்டாகவும் இருக்கணும், அதுவும் கேரக்டர், அந்த ஊர் ஒரு கேரக்டர். ஸோ இதை வந்து அப்படியே வந்து நம்ம திரையில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி நிறைய ஒரு உலக சினிமா வேர்ல்ட் சினிமாஸில் இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபிலிம்ஸ் இதுமாரி நிறைய இருக்கும், அதெல்லாம் ரெஃபர் பண்ணி அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த ட்ரைவ் கூட எப்படி எடுத்து வந்திருக்காங்க, இதெல்லாம் பண்ணி தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரிசர்ச் அண்ட் ஹோம்வொர்க். ஆமாம், கண்டிப்பாக ஒவ்வொரு படங்களுக்கும் இருக்கும். ஸோ அது எந்த களம் எதை என்ன தேவைப்படுங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நம்ம படத்தில் ரணசிங்கத்திலே நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாச்சும் ஒரு நெகிழ்ந்து தரணும், நம்ம நீங்கள் கேமரா ஆங்கிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஆங்கிளில் நீங்களே வியந்திருப்பீங்க ஏதாச்சும் ஒரு ஷாட், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நெகிழ்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணக்குள்ளே என்ன அறியாமலே நான் எனக்கு வந்து தண்ணீர் வந்து கண்ணி தண்ணி வந்துச்சு. அந்த என்னென்னா ஒரு 4 ஷூட்டிங்கு, அந்த 4 வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. அது அதுமாதிரி ஒரு படத்தில் புறம்போக்கில் மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு வந்து விஜய் சேதுபதி நடித்த படம், விஜய் சேதுபதி நடித்த படம், அதில் ரெண்டு பேர் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணோம். அது கிளைமேக்ஸில் வந்து நம்ம ஆரியாவை தூக்கு போட போவாங்க. அப்போ ஒருத்தன் இதுதான் சினிமான்றது ரியலும் இப்படி தான் நடக்க போகுது, அவனுக்கு புது ட்ரெஸ்ஸை கொடுத்து குளிப்பாட்டி என்ன வேணும்னு கேட்டு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வருவாங்க பாருங்களா, அந்த தருணங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இன்னும் ஒரு 5 சாவ போகிறான், அது அப்படியே உண்மையாக கேரி ஆச்சு. அந்த தூக்கு மாட்டக்குள்ளெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி
ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒன்றும் பண்ண முடியலை. அந்த மாதிரி ஒரு இந்த இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கண்கலங்க வச்சதுன்னு சொல்லுவேன். நான் இது வரைக்கும் அந்த ரெண்டு எமோஷனாக பண்ணது இது. நிறையா வந்து நல்ல விஷயங்கள் சாங் எடுக்கக்குள்ளெல்லாம் நல்ல நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் வந்து படமே வந்து அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அது அது வந்து நெகிழ்ச்சி வேறு. இந்த மாதிரி கண்கலங்கலாம் விஷயம் இந்த இந்த ஒன்று ஒன்று தான் இந்த ஒன்று தான் கண்டிப்பாக சார். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியான ஒரு மாஸ் ஹீரோ இந்த படத்தில் இப்போ ஹீரோ பண்ணியிருக்காரு. அவருக்கு ஷார்ட் வைக்கும் போது எங்கேயாச்சும் இப்போ விஜய் சேதுபதி அவருக்கு வந்து சில நடிகர்களுக்கு சில குறிப்பிட்ட ஃபேஸ் ஆங்கிள் இருக்கும். திரு விஜய் சேதுபதிகளுக்கு எந்த ஷார்ட் வச்சாலும் ஓகே ஆயிருமா? ரொம்ப கோர் பண்ணக்குள்ள வந்து அவர் வந்து ஒரு ஒரு குடிகார கேரக்டர். முத நாள் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே ஒரு அன்லெவலில் படுத்திருக்கிற ஒரு கேரக்டர். அதனால் நான் சொன்னேன், அவர்கிட்ட சொன்னேன், இந்த படம் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆயிலியா ரொம்ப இது மாதிரி ஒரு சோபர் லுக்காக தான் இருக்கணும். இது வந்து நீங்கள் கேரக்டர் தான், நான் எப்போதுமே அதை ஒரு கேரக்டராக தான். ஹீரோ அப்படிங்கிறது வந்து வேறு படங்கள் இருக்கும், அதில் வந்து ஹீரோயிசம் அந்த இப்போ கந்தசாமி எல்லாம் பார்த்தா ஹீரோ அந்த அந்த மாதிரி. இதில் வந்து அவர் ஒரு கேரக்டர் வாழ்ந்துட்டார். ஸோ அதே மாதிரி லைட்டிங் போர்ட்ரேட் எல்லாம் அவருக்கு அவரே சொன்னார், ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க க்ளோ பண்ணி லைட் பண்ண, அது கிடையாது. அது என்ன அந்த அந்த ஸ்கிரிப்ட் என்ன கேட்குது, அந்த கேரக்டருக்கு என்ன கேட்குதுன்றது. அதே மாதிரி இந்த படம் வந்தார் பதார், இது வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் இந்த ஊருக்கார பையன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அந்த லுக்கில் தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி தலைவா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு இது இருக்கோம் நாங்கள். அந்த சாங் எடுக்கக்குள்ளேயும் சரி எல்லாத்துலேயுமே அவர் வந்து எங் அவர் வந்து கேஷுவல், அவர் வந்து 360 degree ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம்ல. ஆமாம், அவர் பேக் ஷாட்டில் ஒரு ஷாட்டில் நடித்தா கூட போதும், அவரோட குரலே வந்து அங்கே வந்து கிளாஸ் பண்ண வைக்கும் கண்டிப்பாக. அந்த மெஸ்மரைஸ் வச்சுருக்காரு. அதனால் அவருக்கு வந்து அவர் வந்து எப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் தருணம் என்னென்னா எல்லாரையும் கூப்பிடுவார். சீன் பண்ணக்குள்ளே எல்லாரையும் பேசி, நீங்கள் என்ன கேரக்டர் பேசுறீங்களா, இது பேசுகிறீங்களா, எங்கள் டைலாக் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சீன் மூடுக்குள்ளே வருவார். அதனால் அவர் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர் சார். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார், திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சுற்றி 5-6 கேமரா இருந்தாலும் எந்தெந்த கேமராக்கு என்னென்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அவர் கரெக்டாக தெரியும், அந்தந்த கேமராக்கு அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாருன்னு சொல்கிறாங்க. அதே டேக்கும் எடுக்க மாட்டார், கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார்? அது நான் எனக்கு அந்த ஒரு கேமரா வச்சு தான் ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமான்றது ஒரே ஒரு கண்ணால் பார்க்குறது தான். நிச்சயமாக அது பல ஐஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு கூட்டு கலவையாக தான் இருக்கணும். நிச்சயமாக அதனால் அது வந்து ஃபைட்ஸு, சில சாங்ஸு, சில க்ரௌட் சீக்வன்ஸ் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம வந்து அது மாதிரி மல்டி கேமரா செட்டப்பில் எடுப்போம். பட் இவர் வந்து எங்கேயும் அவர் வந்து அந்த அந்த சினிமா தெரிஞ்சதுனால அவருக்கு தெரியும் இந்த கேமராவுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் இதான் யூஸ் பண்ணுவாங்க. அவருக்கு அந்த எடிட்டிங் சென்ஸோட அவர் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவார். இப்போ நான்லாம் புறம்போக்கிலெல்லாம் 3 கேமராலாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன் சில சீக்வன்சஸ்லாம். அது அவருக்கு அந்த அந்த கேமரா அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால அவருக்கு அது ஈஸி ரொம்ப. நெகிழ்ந்த சாங் ராஜசுந்தரம் மாஸ்டரோட இப்போ சாங் ஷூட் பண்ணக்குள்ளே என்னென்னா ரிலாக்ஸேஷன் இருக்கும். அது என்ன லைட்டிங்காக இருந்தாலும் நான் அழகுபடுத்தி நல்லா ஒரு 15 டான்சர்ஸ் வருவாங்க, அந்த மூடே மாறிடும். மூடே மாறக்குள்ள சாங் வந்து நம்ம ரசித்து எடுப்போம். அதுமாரி ஃபைட் சீக்வன்சஸ்லாம் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது இது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் கேமராமேனுக்கான கிடைக்கிற ஒரு ஃப்ரீ அங்கே வந்து டைரக்டரோட இன்டர்ஃபேர் அதிகமாக இன்டர்ஃபேர் மீன்ஸ் அவங்களுடைய இது இருக்காது. ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் இவங்களுடைய இன்ட்ராக்ஷன் இருக்கும், இவங்களுடைய கான்செப்ட் இருக்கும். அதில் சில விஷயங்கள இது பண்ணுங்கம்பாங்க. இப்போ சீன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டர், அவர் என்ன ஃபீல் பண்ணி வச்சிருக்காரோ அந்த எமோஷனை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது அதனால் அது நிறைய கொஞ்சம் சீன்ஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் நிறைய கஷ்டம் இருக்கும். இது இந்த இந்த படத்தில் வந்து சாங்ஸ் தான், இதில் வந்து இன்னொன்று கமர்ஷியல் படமாக இருக்கும், எல்லாமே இருக்குது, காதல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் அந்த வாழ்வியலுக்குள்ளே போகிறதுனால இந்த படம் வந்து ஒரு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட சினிமாவாக இருக்கும். அந்த பாரம்பரிய வித்தியாசமாக இருக்கும், இதுக்கு தனி அங்கீகாரமே கிடைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக கரியர் இப்போ எனக்குன்னு சில என் கேரியரில் இயற்கை ஈ கந்தசாமி அப்படின்னு நான் தமிழ்லே சொல்லலாம் சார். ஆமாம், தமிழ் 6 தமிழன் காவலன் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிமாக இருக்குல்ல உங்களுக்கு. அதே மாதிரி அந்த வரிசையில் எனக்கு இது வந்து இயற்கைக்கு பிறகு பெரிய படம்னு சொல்லுவேன் நான். இது வந்து ஒரு ஃபன்னான கேள்வி தான் சார். இப்போ நீங்கள் எடுத்த நடிகர்களே
நீங்களே ரசிச்சிருப்பீங்க கேமரால பார்க்கும்போது. அந்த மாதிரி நடிகர்கள் யார் சார்? எனக்கு வந்து விஜய் சார். நம்ம விஜய் சார் தளபதி விஜய். நான் அசிஸ்டன்ட் குஷி படம்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரோட போயிருக்கேன். நான் முதல்ல வியூ பாயிண்ட் வழியாக பார்த்த ஒரு நடிகர், அதனால் எனக்கு வந்து எல்லாருமே எனக்கு வந்து என் கேமராக்குள்ளே வர்றவங்க எல்லாரையும் நான் லவ் பண்ணாதான் மட்டும்தான் அது வந்து அந்த லவ் தான் எக்ஸ்பிரஷன்னா வரும். ஸோ எல்லோரும் எனக்கு பிடிக்கும். இவர் வந்து எனக்கு முதல் வாழ்க்கை கொடுத்தவர், முதல்ல நான் வியூ ஃபேனில் பார்த்தவர். ஆல்வேஸ் லவ் விஜய் சார். ஆமாம். ஓகே சார். அப்படியே ஹீரோயினில் பார்த்தீங்கன்னா? ஹீரோயின் எல்லாரையும் லவ் பண்ண வேண்டியதான் எல்லாருக்கும். ஆமாம், ஹீரோயின்ஸ் எல்லாமே இல்லை, அந்த எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். ஃபஸ்ட் நாள் வந்தாங்கன்னா அவங்களுடைய இது என்ன, அவங்களுடைய ட்ராபேக்ஸ் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு எப்படி லைட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ரெண்டு ஷாட்லேயே வந்து அவங்கள அசத்திடணும். அப்படி இப்படி ஒரு லட்டு மாதிரி ஒரு க்ளோஸ்அப் எடுத்திருக்காரு சார் அப்படின்னு அந்த அந்த இதில் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் அந்த எஃபெக்ட் எஃபர்ட். நீங்கள் அசின் ஒர்க் பண்ணியிருக்காங்க காவலனில், நயன்தாரா என் கூட நாலு படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ குட்டி ராதிகா அவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது, இயற்கையெல்லாம் வரக்குள்ள யார் இந்த பொண்ணுன்னு கேட்டாங்க. ஸோ அந்த அழகுன்றது எல்லாமே பெண்களுக்கு ஓரளவு அழகு இருக்குது, அந்த அழகாக அழகுபடுத்தி காலைப்படுத்தி காமிச்சிருக்கா அவ்வளோ. கண்டிப்பாக சார். ஏன் இந்த நான் கேள்வி கேட்டேன்னா, இப்போ நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர் ராஜேஷ் முழுக்க என்ன சொல்கிறது, ஒரு வில்லேஜ் கதாபாத்திரமாகவே தான் இருக்காங்க. ரொம்ப மேக்கப் டோன் இருக்காது, நீங்கள் சொன்ன ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு நல்லா அழகாக காமிக்கணும், இருக்கிற அழகே அவங்களோட இயற்கையான அழகை அழகாக காமிக்கணும். அதுக்கு ஏதாவது சிரமப்பட்டீங்களா? ஆமாம், நிறைய சிரமப்பட்டேங்க. அவங்க கொஞ்சம் அழகு, இவங்க அழகு. இவங்க வந்து ஒரு ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு கேர்ள், அவங்க அவங்க ஒரு குழந்தை வேற இருக்கும். அப்படி நடந்து போனாங்க நக்கார உனக்கு, அந்த குழந்தையோட தான் போவாங்க, குழந்தைய எங்கேயும் தூக்கிட்டு போவாங்க. பார்த்தா அந்த ஊர் பொண்ணு மாரியே இருப்பாங்க. அப்போ சில நேரத்தில் என்னென்னா, ஒரு பத்து நாள் கழித்து அவங்க வந்து ஷூட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் எனக்கு கலர்லாம் மாறிடும், இல்லைங்களே இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டல் பண்ணுங்க. ஸோ டல் பண்ணுற வேலை தான் இங்கே அதிகமாக இருந்துச்சு. இது வந்து இந்த கேரக்டரை விட்டு மீறி போயிடக்கூடாதுல்ல. ஆமாம். அதனால வந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டிஐலாம், ஐயோ என்ன ரொம்ப அழகாக இருக்காங்கப்பா, வேணாப்பா நம்மளை மீறியும் கொஞ்சம் அழகுபடுத்தோம்ல, அது வேணா அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் மட் கலரில் கொண்டு வாங்க அப்படின்லாம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான். விஜய் சார் சார் அப்படியே ஃபிட் ஆயிடுவார் அவருக்கு. விஜய் சார் நேச்சுரல், அவர் மேக்கப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் அப்படியே வந்து ஐஸ்வர் ராஜேஷ் கொஞ்ச நாள் போயிருந்தாங்கன்னா ஊர் மக்களும் மக்களும் அப்படியே கண்டுபிடிச்சு. அவங்க வந்து எப்படின்னா, அவங்க வந்து பக்கா ஆர்டிஸ்ட். அது என்னன்னா, சினிமாவில் எல்லாரையும் பார்க்குறோம், சில பேர் வந்து அவங்க நடிகை அப்படின்ற, இவங்க வந்து அந்த கேரக்டராகவே வாழ்கிற ஒரு இது. அந்த ஒரு இது எனக்கு வந்து முதல் படம். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் காக்கா முட்டை எல்லா படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு கேரக்டராக இன்வால்வ் ஆகி நடிக்கிறதான். அப்புறம் அந்த கேரக்டரை எடுத்து சேலஞ்சிங்காக வந்து பண்ணுறாங்கள்ல, அது நான் ஹீரோயின். எனக்கு ரெண்டு ஒரு குழந்தை இருக்கா ரெண்டு வயசில், அப்படின்லாம் குழந்தை தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து எண்டு ஃப்ரேம் வரைக்கும் குழந்தையோட தான் வருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ் இருக்குல்ல, அந்த இது வந்து இவங்களுக்கு ரொம்ப உண்டு. இல்லை பெஸ்ட்னு சொல்லலாம். கண்டிப்பாக இவங்க ஐஸ்வர்யா ட்ரெண்ட் செட்டர்னே சொல்லலாம். அவங்க காக்கா முட்டையிலே ரெண்டு குழந்தைங்க அம்மா நடிச்சு அதுவே ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆகி அதுலேருந்து அவங்க ஜேர்னி ஆரம்பிச்சு. டெஃபினட்டாக. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னீங்க, நம்ம சாங் இருக்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலான்ட்டு. அப்படியே இருக்கும்போது கேமராமேன்களுக்கு இந்த ஃபைட் சீன், ஆக்ஷன் சீன் வரும்போது கொஞ்சம் தலைவலின்னு சொல்லுவாங்க, அது இந்த படத்தில் எப்படி சார் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? நாங்கள் வந்து விஜய் சார் தலைவர், நம்ம வந்து பெரிய பறந்து இருந்தெல்லாம் எடுக்கக்கூடாது, ரியலாக தான் எடுக்கணும். ரியலாக ஒரு ஊரில் அடிச்சுக்கிட்டானுங்கண்ணே, இந்த பக்கத்துலேருந்து வருவானுங்க, அந்த அப்படி தான் வந்து ஒரு மாஸ்டர்கிட்டே சொல்லுவார், மாஸ்டர் நம்ம வெயிட்டுக்கெல்லாம் வந்து நல்லா பறந்து கிடந்தெல்லாம் அடிக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ அந்த ரோப்பு அந்த அந்த சிஸ்டம் போட்டால் தான் ரொம்ப டிஃபிகல்ட். கேமரா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே ஷாட்டில் எடுக்கணும், டூப்பு போட்டால் டூப் தெரியாமல் எடுக்கணும். இது ஒவ்வொரு ஒரிஜினலாகவே பண்ணுவார். வந்தால் அப்படி என்ன கட்டை கடந்தால் கூட எடுத்து அடிச்சிருவார், அதுக்கப்புறம் சாரி தலைவா அப்படின்ட்டுருவார். அதனால் வந்து ஒரு ரியல் ஆர்டிஸ்டில், அதனால் வந்து அவர் இவர் ஹீரோ, ஹீரோன்னு சொல்கிறது வேற. கண்டிப்பாக இவர் வந்து வந்து ஆர்டிஸ்ட். இப்போ ஊர் மக்கள் யாராவது ஷூட்டிங் பார்த்தா அது விஜய் சேதுவன் கண்டுபிடிக்க முடியாது, ஊருக்கு சண்டை போட்டுருக்காங்க, சில வீட்டிலேருந்து என்ன சாப்பாடு இன்றைக்கி அப்படின்னு அங்கே போய் உட்காந்து சாப்பிட போயிடுவார். அப்படியே அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. கண்டிப்பாக. அதனால தான் அவர் மக்கள் செல்வம், மக்களை செல்வம், அது பொருத்தமான பேர், மக்களோட இணைஞ்சிருப்பார். கண்டிப்பா சார். நான் தான் சொல்றேன், இப்ப ஃபைட் சீன்ஸ் நீங்க சொல்றீங்க ரொம்ப ரியலா பண்ண நினைப்பாரு, இந்த ரொம்ப அடிச்சு பறக்கலாம் இல்லாம ரொம்ப நார்மலா இருக்க மாதிரி நினைக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களோட ஹோம் ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கணும்ல, ஏன்னா அதிகமா டேக் எடுக்க கூடாது. இல்ல இல்ல, அது ரியாலிட்டியா கொண்டு வரணும், அதை வந்து ஃபோர்ஸ் ஆக்கணும். அவங்க பண்ற விஷயங்களை நார்மலா எளிமையா பண்ற விஷயத்த ஒரு லோ ஆங்கிள் அப்படி வச்சு இப்படி எடுங்க அப்படி அப்படி எல்லாம் வந்து ஆங்கிள் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றதுல வந்து அந்த மோர் சைஜாண்டிக்னஸ் வந்துடும். அதுல அதுல தான் நம்ம கொஞ்சம் அது நம்ம எத்தனை இது வரைக்கும் 30 படத்தில் வந்து ஒரு படத்துக்கு 2 ஃபைட்னாலும் 60 ஃபைட்டு 70 ஃபைட்டு
80 சாங் 100 சாங் பண்ணியிருக்கோம்ல நம்மளுக்கு, அதனால அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக சார், இப்போ நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது படத்தில் நிறைய ஸ்பாட்டில் நிறைய ஆடியன்ஸஸ், ஏதாவது ஒரு வந்து மக்கள் கேதரிங்கு போராட்டம் அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய இதாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதிக வேலைகள் இருந்திருக்கும், ஏன்னா 200 பேர் 100 பேர்த்த ஒரு நேரத்தில் வச்சு ஷூட் பண்ணுறது, அந்த அந்த மாஸ் க்ரௌடை காமிக்கிறதுன்றது ஈஸி கிடையாது. கண்டிப்பாக அந்த நேரத்தில் இந்த மாதிரி எனக்கு டிஃபிகல்டிஸ் ஆ அதுதான் இந்த இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய இருந்ததுனால நான் ரெண்டு கேமரா யூஸ் பண்ணேன். நான் ஒன்று இந்த ஜிம்மி ஜிப் இந்த மாதிரி எப்போதும் வைட் ஷாட் வந்து மக்களை கூட்டுறது வந்து ஒரு மணி நேரத்துக்கு நிற்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டே நிற்க வைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் ஒரு 400 பேர்னா கடைசியில் 100 பேர் தான் வருவாங்க. ஸோ அதனால் எல்லா வைட் ஷாட்ஸு மாஸ்டர் ஷாட்ஸை எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்துகிட்ட பிறகு அதுக்கப்புறம் க்ளோஸ் அப்ஸ் ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதுலாம் அப்புறம் பண்ணிக்குவோம். அது வந்து ஒரு சேலஞ்சு தான். க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்கள அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி என்ன சொல்லணும் அதெல்லாம் பண்ணி ஒரு போராட்ட சீனாக இப்படி பண்ணணும், ஒரு டெத் சீனாக இப்படி பண்ணணும், அழுகணும், இதுனா இப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பண்ணுறதுன்றது ஒரு அது இந்த இயக்குனர் துறைக்கு இருக்குல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். நிச்சயமா சார், ட்ரெயிலில் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டோம், நம்ம ஹெலிகாம் ஷாட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு யூஸ் பண்ணிருக்கோமா சார், ஏன்னா அந்த சோலார் பேனலு அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ஹெலிகாம்னா ஒரு டோப்போகிராஃபின்னு சொல்லுவோம். ஒரு படத்துக்கு சில படங்களில் க்ளோஸ்அப்ஸு இதிலே சொல்லிடலாம். இப்போ ஒரு ரொமான்டிக்கான ஃபிலிம் சிட்டி அந்த மாதிரினா நம்ம அப்படி பண்ணலாம். இது டோப்பஸ்க்கு இது வந்து என்னன்னா ஒரு வீடு, அது வீடை சுற்றி எல்லாம் காடு, வறண்ட பூமி, வறண்ட பூமி, இதை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஆடியன்ஸ் நம்ம வந்து இந்த இந்த ஃபீல்ட்லேயே இருக்கோம் அப்படின்ற இது காமிக்கணும். அதுக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக யூஸ் பண்ணி சொல்ல போனால் இந்த இது வந்து ஒரு கரிசு காட்டு பூமியை நல்லா சொர்க்கம் அழகாக காமிப்போம். அழகாக காமிக்கணும். இங்கே கூட நம்ம வாழலாமடா, அதான் வந்து இவ்வளோ பெரிய இறைச்சல் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம், இங்கேயும் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்களே அப்படின்றது. சூப்பர் சார், நம்ம நிகழ்ச்சியில் நிறைய கொண்டோம், ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்போ நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பார்த்து சினிமோகிராஃபி லெவலில் வியந்த படம் ஏதாச்சும் இருக்கா சார் சமீபத்தில்? ஆ, அசுரன்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப யதார்த்தமான ரொம்ப படம். ரொம்ப வேல்ராஜ் வந்து அதில் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள், அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரீசெண்டாக எடுத்த படங்களில் வந்து அது ஒரு பெரிய அசுரன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கலி வந்து பெரிய சேலஞ்சிங் ஒர்க். அதெல்லாம் இது இது கூட அது அது வந்து எப்படின்னா பெரிய ஸ்கேலில் வந்து லைட் பண்ணணும், பெரிய ஏரியா இருக்கும், ஒரு இவங்க ரெண்டு துண்டு இருக்கும், ஆனால் ஏரியா ஃபுல்லாக லைட் பண்ணணும். அந்த மாதிரி அது ஒரு சேலஞ்சிங், அது ஒரு வியப்பான ஒரு படம் தான் அது. கண்டிப்பாக சார், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக படம் வெற்றி அடைய எங்களோட வாழ்த்துக்கள். ஓகேங்க, ரொம்ப தேங்க்யூ.